அஸ்லாம் அலைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ஸ்மால் பை பையாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப எம்மி எம்மியான சர்க்கரை பொங்கல் நிறைய நெய் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப டெலிஷியஸான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம பார்த்தலாம் ஒரு கப் பச்சரிசி எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அலந்துக்கோங்க ஒன்றரை கப் வெல்லம் நல்ல டார்க் வெள்ளமா எடுத்துக்கலாம் கால் கப் பாசிப்பருப்பு அரை கப் பால் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன் அரை கப் பசும் நெய் நல்ல வாசமான நல்ல பிராண்ட் நெய்யாக வாங்கிக்கோங்க நெய் கூடுதலாக தான் பொங்கல் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை கால் கப் முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடிச்ச ஏலக்காய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் அந்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இந்த கப்பில் தான் நான் எல்லாத்தையும் அளந்தேன் ரைஸ் வந்து இதே கப்பில் ஒரு கப்பு வந்து ரைஸ் சேர்த்துருக்கேன் அதனால நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சர்க்கரை பொங்கல் நல்லா கொலைஞ்சு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக அல்வா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி நம்ம விசில் விட வேண்டியதான் இப்போ நாலு விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நாலு விசில் வந்துருச்சு விசில்லாம் போன பிறகு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரைஸ் நல்லா மசிய வெந்திருக்கு நல்லா கொலைஞ்சு வெந்திருக்கும் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துக்கிறேன் அந்த நெய் கூடையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயிலும் நெய்யும் சூடான பிறகு நான் முந்திரியை அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன் நல்லா ப்ரவுன் கலரில் வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம காஞ்ச திராட்சையும் அதுல சேர்த்துக்கலாம் இப்போ நெய்ல முந்திரியும் காஞ்ச திராட்சையும் நல்லா வறுத்தாச்சு இத செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த அதே பேன்ல நம்ம வெள்ளத்தை கரைச்சு பாகா எடுத்துக்க போறோம் அதில் வெள்ளத்தை சேர்த்துட்டு பேனில் வெள்ளத்தை சேர்த்துட்டு கா கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் கா கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்க்கலாம் வெள்ளத்தில் எதுவும் தூசி இதெல்லாம் இருக்காது இருந்தாலும் நம்ம வடிகட்டி சேர்க்கறது நல்லது நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு ஆறுன பிறகு இதையும் வடிகட்டி நம்ம வச்சுக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை அந்த நெய்யோட சேர்த்துடலாம் அதுக்கு அடுத்து நம்ம வேக வச்சிருக்க ரைஸ் அந்த பருப்பு ரெண்டையும் இதில் எல்லாத்தையும் சேர்த்துறலாம் நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாகையும் இதில் சேர்த்துரலாம் எல்லாத்தையும் நெய் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கிளற வேண்டியதான் நம்ம நடுல நடுல நெய் சேர்த்து சேர்த்து கிளறிக்கிட்டே வரலாம் இப்போது ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் அதையும் சேர்த்துடலாம் ஏன் கடைசியாக நெய் சேர்த்து கிளறோம் அப்படின்னா அப்படியே கையில் போது நெய் சொட்டை சொட்டை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நெய் மேலே மிதக்கும் அப்படியே அல்வா மாதிரி அப்படியே ஸ்பூனில் போது மினு மினுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால பொங்கலுக்கு முன்னாடி சேர்க்குற நெய்யை விட கடைசியாக கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்து நம்ம கிளறினோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கடைசி வரையும் நெய் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே வாங்க நல்ல பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இறக்கி நம்ம சேவ் பண்ணிடலாம் நான் காட்டுறேன் பாருங்க இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான தித்திப்பான சர்க்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாக இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸில் நல்ல நல்ல ரெசிபீஸில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்